LED DRL and lamps down. So in the DRL part, namakku vandu star map LED DRL kuduthirukanga. So keela paathina namakku vandu crown jewel LED headlamps kuduthirukanga. So idu paathina DRL vandu or upgrade nu solla. So DRL piece vandu keela varaikume podu. So munnadi paathina mela kuduthirupanga. So keela podu idu. Idu or major upgrade nu solla. Keela paathina ipo top 10 ipo GTX plus ku varradhal fogs vandu sleek fog lamps kuduthirukanga. So idu paathina LED la varudhu. Idhu neenga tech line ku poringa adu vandu ice cube fog lamps kuduthirupanga. Keela bumper paathina namakku vandu or gloss black ana treatment la kuduthirukanga. Inga inda front sensors varudhu. Front camera varudhu. ADAS level 1 வரதால பாத்தீங்க front ல வந்து windshield ல இருந்து ஒரு கேமரா வரும் நமக்கு இப்போ front பொறுத்த வர பாத்தீங்க இந்த headlamps and வந்து இந்த fog lamps எல்லாமே change ஆயிருக்கு இந்த fascia grill வந்து change ஆயிருக்கு நமக்கு கேக்கன பேட்ஜிங் பாத்தீங்க முன்னாடி அப்டேட்ல மாத்திட்டாங்க சோ அது மாதிரி grill எங்க வந்து bonnet ல emboss பண்ண லோகோ வந்து கொடுத்திருக்காங்க bonnet ல கட்டிங்ஸ் பாத்தீங்க ரெண்டு கட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இன்வெர்ட் கட்டிங்ஸ் ரெண்டு கொடுத்திருக்காங்க அப்படியே இப்போ இன்ஜின் பே பார்த்தலாம் நம்ம சோ இன்ஜின் பே பாத்தீங்க இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் வெயிட்டோட தான் இருக்குது நமக்கு ஸோ இன்ஜின் ஆப்ஷன் பார்த்து நமக்கு வந்து ஒரு 3 இன்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஜின் பார்த்து நமக்கு வந்து ஒரு 1 லிட்டருக்கான டர்போ பெட்ரோல் இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் பார்த்து நமக்கு வந்து ஒரு 6 IMT அண்ட் 7 DCT கொடுத்துருக்காங்க 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினுக்கு போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 IMT அண்ட் 6 AT கிடைக்குது நமக்கு ஸோ இந்த 6 MT பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அடிஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம 1.2 லிட்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MT மட்டும் தான் கிடைக்கும் மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டீம் இன்ஜின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ இன்ஜின் பேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த இன்ஜின் ஒரு 3 சிலிண்டர் யூனிட் அதனால் அது காட்டுறாங்க இதில் மேலே ஒரு கவர் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து டைட்டு தான் பேக் ஆயிருக்கு மேலே வந்து பெட்ரோல்னால நமக்கு வந்து இன்சுலேஷன் கொடுக்கல மற்றபடி ஹவுசிங் வந்து இந்த பேனலில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படியே இப்போ சைட் பார்த்துலாம் நம்ம இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்க்க முடியாது வண்டியோட ட்ரிம்ஸ் பற்றி சொல்லிடுறேன் ஸோ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்லைன் ஜிடிலைன் எக்ஸலன் சொல்லியிருந்தேன் ஸோ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஇ ஹெச்டிகே ஹெச்டிகே ப்ளஸ் ஹெச்டிஎக்ஸ் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வருது GTX Plus and XN வருது வைட் வெரைட்டி ஆஃப் ட்ரிம்ஸ் இருக்குது டோட்டலி 19 வேரியன்ஸ் இருக்குது நான் சொன்ன டிரான்ஸ்மிஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 19 வேரியன்ஸ் அளவில் இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது 8 மோனோடோன் இருக்குது 2 டியூல்டோன் கலர்ஸ் இருக்குது 1 வந்து எக்ஸ்லைன் மேட் கலர் அது மேட் கலர் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கலர் அது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரிமில் அளவில் இருக்குது இப்போ எக்ஸ்லைன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் அளவில் இருக்குது நமக்கு ஸோ அது வந்து ஆல் தி வே டாப் ட்ரிம் இது இப்போ நம்ம கிட்ட உள்ளது GTX Plus இது ஸோ இதோட அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்த்தலாம் சைட் ப்ரொஃபைல டைமென்ஷன் ஃபேக்டர்ல எந்த சேஞ்சுமே இல்லை இருந்தாலும் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ஒரு 3.9 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது வித் பார்த்தீங்கன்னா வந்து 1.7 மீட்டர்ஸ் ஆஃப் வித் வருது ஹைட் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்ஸ் வருது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ் வருது நமக்கு ஸோ டைமென்ஷன் ஃபேக்டர்ல எந்த சேஞ்சுமே இல்லை இப்போ சைட் ஓவராலாக பார்த்துலாம் சைட் ஓவராலாக ஓவர்வியமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக் டோனில் கொடுத்துருங்க ஒரு கிளாஸ் பிளாக்ல வந்து ஃபினிஷ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளிங்கர் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வருது இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்கான கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொட்ரூடிங் எதுவுமே இல்லை பட் வந்து இருந்தாலும் கிளாடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடி ரவுண்ட் போகுது நமக்கு ஸோ பிளாக் கிளாடிங் பார்த்தீங்கன்னா பாடி ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரிமில் பார்த்தீங்கன்னா 4 டயர்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ HTX Plus HTX அந்த ட்ரிம்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டயர்லேயுமே டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது பேஸ் ட்ரிமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக் ட்ரம் கிடைக்குது நமக்கு அலாய் டோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரிம்ஸை பொறுத்த மாதிரி 4 டைப் ஆஃப் அலாய்ஸ் இருக்குது நமக்கு ஸோ டாப் ட்ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250x60R16 கிறிஸ்டல் கட் அலாய் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி டாப் ட்ரிம்னால நமக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் வருது நமக்கு இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃபியூல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் ட்ரிம்ஸ் 18 லேருந்து 22 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் ஆல் ட்ரிம்ஸ் இது ஸோ எப்படி பார்த்தாலும் பேசிக்காகவே 1.2 லிட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு வந்து 18 மேலே தான் கிளைம் பண்ணியிருக்காங்க நமக்கு ஸோ சைடு ஓரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பாடி டோன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலே இப்போ ரூஃப்க்கு வந்துன்னா ஸோ ரூஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ரூஃப் வந்து இது வந்து டியூல் டோன் ஸோ பிளாக் கலர் வருது இதில் வந்து ஒரு சைடில் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாக்ல ஃபினிஷ் இருக்குது பட் வந்து இது ஃப்ளோட்டிங் ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ப்பன் ஆண்டனா வருது மேலே வந்து ஒரு எலக்ட்ரிக் சன் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் நமக்கு மேஜர் சேஞ்ச்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அலாய்ஸ்ன்னு சொல்லலாம்
ஸோ மற்றபடி மேஜர் சேஞ்ச் எதுவுமே இல்லை சைடில். அப்படியே இப்போ ரியர் பார்த்துலாம் நம்ம. இப்போ ரியர் ப்ரொஃபைல் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தலாம் நம்ம. ஸோ ரியர் பார்த்து நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பாயிலர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது பாடியோட இன்டெகிரேட் ஆகி இவ்வளோ தூரம் ப்ரோட்டோடை வருது நமக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர்ஸ் வருது. இங்கே வந்து டிஃபோக்கலைன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ ரியரில் மேஜர் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தா இந்த டெயில் லேம்ப்ஸ் தான். இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் மேப் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வித் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல். ஸோ எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் பார்த்திங்க சப்போஸ் வந்து டிராஃபிக்ல டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த பிளிங்கர் லைட் வந்து நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சேஃப்டிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கு நமக்கு. பார்த்தீங்கன்னா கேக்கான பேஜிங் வருது, இங்கே சோனட்டான பேஜிங், இங்கே வந்து ஜிடி லைன் பேஜிங். ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். ஜிடி லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெட் ஸ்டிக் பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல தூக்கிட்டாங்க. ஸோ அது தூக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி லைன் பேஜிங் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெட் ஆக்சன்ஸ் எதுவுமே இல்லை நம்ம வண்டியில். ஸோ சைட்லேயும் தூக்கிட்டாங்க, ஃப்ரண்ட்லேயும் வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்ல ஜிடி லைனில் சேஞ்ச் ஆன மேஜரான விஷயம் அதுதான் நமக்கு. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சென்சார் பீஸ் வருது நமக்கு. அதே போல் கீழே வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கிட் பிளேட், ஸோ பின்னாடி பம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில்வர் டோனில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரியர் ரிவர்ஸ் லைட் மாதிரி ஒரு பீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் வருது நமக்கு. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பூட் பார்த்தீங்கன்னா 385 liters பூட் பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் வந்து உங்களுக்கு கிளிப்பிங் போட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க வித் ஹூக்ஸுமே இருக்குது. ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் சின்னது, அது R15 கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் வந்து நமக்கு 385 liters இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ்னு சொல்லலாம் நம்ம. 385 liters நல்லா ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு லாங் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரியரை பொறுத்தவரை உள்ள தான் அப்படி இன்டீரியர் பார்த்துடலாம் நம்ம. ரியர் சவுண்டோட இன்டீரியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிடி லைனில் ஒரு ஃப்ளாட் பாட்டம்க்கான ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிடி லைனுக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கால் பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் வருது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து லேன் கீப் அசிஸ்ட் அண்ட் ஆடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே வந்து நர்லிங் போட்டு ஃபினிஷ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்பர்ஸ் அண்ட் வாஷ்க்கான கண்ட்ரோல் வருது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் அண்ட் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேடல் சிட்டர் வருது. ஸோ இந்த வண்டி டிசிடி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேடல் சிட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இப்போ மேஜர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் அண்ட் ஸ்க்ரீன் தான் சொல்லலாம். ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டயல் வந்து நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்கப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, மைலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓடோ ட்ரிப்பில் எல்லாமே ஃபுல்லாக டிஜிட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட டோன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நமக்கு. மற்றபடி இப்போ இந்த மெனு வச்சு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்கான வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் டயலில் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ லெஃப்ட் சைட் போடுறோம் லெஃப்ட்ல காட்டும், ரைட் சைட் போட ரைட்ல காட்டும் நமக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10.25 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இம்போர்டன்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி சவுண்ட் மோட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, குவாய்ட் மோட், பேலட் மோட், மேப்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ப்ரொஜெக்ஷன் நம்ம ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கியா கனெக்டான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நேவிகேஷன் மேப்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் டிஸ்பிளே டச் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்க நல்லாயிருக்கு நமக்கு. அப்படி இப்போ இந்த கன்சோலுக்கு வந்தோம்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் வருது இந்த வண்டியில். மற்றபடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிரைவ் மோட்ஸ் அப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒன்று டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ விஷுவல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. சரௌண்ட் வியூ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜிடி லைனில் நமக்கு வந்து வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 levels அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் ட்ரிம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் போர்ட், 12-volt சாக்கெட், யூஎஸ்பி எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் நாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு 1 liter டர்போ பெட்ரோல் மேட்டர் டு டிசிடி இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின் கப்போல்டர்ஸ் வருது, மேனுவல் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் இருக்குது நமக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபர் மேலே வந்து இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல டச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் தெரியுது. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து டில்ட் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் கிடையாது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வருது, ட்ராக்ஷன் ஆஃப்க்கான கண்ட்ரோல் வருது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஆஃப் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஐடல் ஸ்டார்ட் ஆஃப்க்கான பட்டன் வருது, ஹெட்லாம்ப் லெவலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ டோர் பேடுக்கு வந்தோம்னா டோர் பேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்ட கண்ட்ரோல்ஸ் வந்து 1 touch அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க டிரைவர் டோருக்கு மட்டும். ஓவரம்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட்
அம்பர்லா ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 7 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டோர்லையும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வரும். அதே போல் ஃப்ரண்ட் 2 ட்வீட்டர் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ப்ராப்பர் டெட் பெடல் வருது. ஸோ ஜிடி லைன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதனால் டச் இந்த டோன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 7 DCT அண்ட் 6 IMD கொடுத்துருக்காங்க. இப்போ 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெட் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா அவங்க 5 MT மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 82 BHP அண்ட் ஒரு 114 நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 118 BHP அண்ட் 172 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இப்போ நீங்கள் டீசலுக்கு போகிறீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா டாக் பண்ணி 250 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ டீசல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பிக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சோனட்டில். ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் வருது. மேலே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹாலஜன் லைட்ஸ் தான் வருது. மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை இவ்வளோ தான். அப்படியே போய் ரியர் சீட்டிங் பார்த்தலாம் நம்ம. இப்போ கியா சோனட்டோட செகண்ட் ரோ வந்துட்டேன். செகண்ட் ரோல ஃபஸ்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். டை சப்போர்ட் ஓகேவா இருக்கு. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஹெட்ரூம் வந்து கரெக்டாக இருக்கு எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்குது. ஸோ இந்த ரோவில் ஒரு 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு சைல்டு வந்து ஆக்டர் பண்ணிட்டு போடலாம். இப்போ சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபயர் வைரஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஏர் பியூரிஃபயர் வருது. அதனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் பென்ஸ் வருது. அதே போல் 2 லைட்டிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் வருது நமக்கு. ஸோ பின்னாடி யூட்டிலிட்டிக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பொசிஷனில் ஒரு லைட் வருது. கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் கோ2க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60-40 ஸ்பிளிட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஆம்ரஸ் வருது வித் 10 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சு சீட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ரிமைண்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பர்சனுக்கு நமக்கு வந்து ஹெட்ரஸ் கிடையாது. அப்படி டோருக்கு வந்தோம். ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இந்த டெஸ்ட் தான். சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சன் பிளைண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக் லைன்லேயே டாப் ட்ரிமில் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் லைன் வருது. டோர் லாக் ப்ளஸ் வந்து பவர் இண்டா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயிட் அக்சன்ட் வருது. இதே போல் இங்கே போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர் போர்ஷன் வருது. இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ஒரு ட்வீட்டருக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சன்பிளைனோட டச் வந்து நல்லா இருக்குது. மற்றபடி இந்த சீட்டில் வந்து ஐசோஃபிக் ஸ்டைல் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வண்டியோட ஓவரால் பர்டிக் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கியா சோனட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக் லைன், ஜிடி லைன், எக்ஸ் லைன் சொல்லிட்டு ட்ரிம்ஸ் அவைலபிள் இருக்குது. 19 வேரியன்ஸ் இருக்குது நமக்கு. கலர் ஆப்ஷன்ஸுமே வைடாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் வரதால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேஷியா அண்ட் ரியர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. குட்டி குட்டி மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடாஸ் லெவல் 1 வருது. ஸோ சேஃப்டி வைஸ் பேக்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி கொடுத்துருக்காங்க. ஹில் அசஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட் சென்சார்ஸ் அண்ட் ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா வருது டாப் ட்ரம்ஸில். ஆடாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அசஸ் வருது. லேன் கீப் அசஸ், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், இந்த மாதிரி 10+ ஃபீச்சர்ஸ் வந்து ஆடாஸில் கொடுத்துருக்காங்க. ஆடாஸ் லெவல் 1 வருது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஃபீச்சர் வந்து என்ரிச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மீட் ஆகிற மாதிரி இருந்து ஒரு ப்ராப்பர் ட்ரம் சூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சோனட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சோனட் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கியா சைடில் இருந்து நல்ல ஒரு அப்கிரேட். ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ரிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் என் கேப்பில் சோனட் வந்து 3 SAS தான் வாங்கியிருக்குது. 2024 சோனட் வந்து நமக்கு வந்து என் கேப்னு ரிவீல் ஆகலை. மற்றபடி ஓவராலாக இந்த ஃபேஸ் லிஃப்டில் ஃபீச்சர்ஸ் வந்து என்ரிச் ஆகிருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் அப்பர் சைடு போயிருக்குது. ஸோ மற்ற சப் 4 மீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோனட்டில் நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோனட் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் வருது. இருந்தாலும் பர்சனலாக உங்களுக்கு டிசைன் பிடிச்சி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சோனட்டுக்கு வரலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கீழே தான் ஷூட் பண்ணேன். அவங்க காண்டாக்ட் டீல்ஸ் கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உங்களுக்கான புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், என்கொயரிஸ் எல்லாம் நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம் நீங்கள் தரமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் சீ யூ, பை.